அவரது உடலானது வேதிவினை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு வேதிக்கப்பட்டு இறை துகள்களாக மாற்றப்பட்டு மனம் கொல்லப்பட்டது, உடல் கொல்லப்படவில்லை. எரிச்சு கொல்லப்பட்டார். நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு நாலஞ்சு தகவல்களை எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு மேட்டரை மட்டும் அந்த அந்த வரலாறு பக்கம் போய் ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு 20% உண்மையில் 80% பொய்யை சேர்த்து பேசுறது உங்களுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை பார்க்க வேண்டும் என்பதில் அந்த ஆர்வம் இருக்கிறது இல்லை. அவர் சொன்னது முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது உடலில் மாற்றம் நடக்குதா, மனதில் மாற்றம் நடக்குதா, ஆன்மாவில் மாற்றம் நடக்குதா? குப்பையெல்லாம் தூக்கி வீசிட்டு வளலார இருக்குமா பிடிச்சிக்கோங்க. எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை, எனக்கு ஒரு மாற்றமே நிகழலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வளலாரை விட்டுட்டு தப்பு தப்பாக வீடியோ சொல்கிறவங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிங்கன்னு நான் சொல்கிறேன். நல்லது பண்ணுற மாதிரியே பேசி கெடுதலை போதிப்பதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். கவனம் மிகவும் தேவை. வள்ளலாரை எரிச்சு கொள்ளக்கூடிய சக்தி, அந்த வலிமை உலகத்தில் ஒரு ஆம்பளைக்கும் கிடையாது. என் பேர் கணேசங்கர். நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து சில யோகா ப்ரோக்ராம்லாம் போயிருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய யோகா சொல்லித்தர அந்த ஆசிரியராக இருக்கவங்க வந்து என்ன செய்வாங்கன்னாக்க, ஹையர் தாட்ஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளது அட்டைன் பண்ணவே முடியாது போல் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்குவாங்க. ஆன்மீகம்னாலேவன் மிக கடினமான காரியம், பூராமே எக்கச்சக்க எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு வளைக்கணும், செய்யணும், அந்த நிலைக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாயல்களே போக முடியுன்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. நான் பேசிக்காக ஒரு டீச்சர் இருக்கப்ப ஒரு நல்ல டீச்சர்ன்ற ஒரு யார் அப்படின்னாக்க, பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரணும். அந்த சிம்பிளான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டானா இந்த காம்ப்ளெக்ஸிட்டியை புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்னால. அப்படி யார் சொல்லியிருந்தார்னா, குரு தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸான விஷயம்னா ஒன்றும் இல்லை தம்பி, சாதாரண விஷயமே இது செய்யுங்க, நீங்கள் பெரிய காம்ப்ளெக்ஸிட்டியை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த குருவுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில பேர் வந்து வள்ளலார் எரித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. இதை பற்றி பேச வேண்டாம் என்று தான் இருந்தேன். பட் இதை பற்றி நம்ம பேசலை அப்படின்னா அப்புறம் ரொம்ப தவறான புரிதல்கள் உலகத்திற்கு சென்று விடும் என்பதனால் ரொம்ப வெளிப்படையான உண்மையை சொல்லலாம்னு இருக்கேன். வள்ளலார் எரித்து கொல்லப்பட்டாரா? ஆம், வள்ளலார் எரித்து தான் கொல்லப்பட்டார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்னடா சொல்கிற, வள்ளலாறு எரித்து கொண்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நினச்ச மாதிரி அவரை ஏதோ சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி அப்படிலாம் அவரை எரித்து வந்து யாரும் கொல்லவில்லை. இறைவன் அருள் செய்யப்பட்டு, இறைவனால் அருள் செய்யப்பட்ட வள்ளல் பெருமான் அவர்கள், அதாவது ராமலிங்கம் அவர்கள், அவரது உடலானது வேதிவினை மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு வேதிக்கப்பட்டு இறை துகள்களாக மாற்றப்பட்டு மனம் கொல்லப்பட்டது, உடல் கொல்லப்படவில்லை. தெளிவாக புரிஞ்சுக்கணும், மனம் கொல்லப்பட்டு வள்ளலார் அவர்களுடைய அந்த அருளாற்றல் அதிகப்படுத்தப்பட்டு அவரது உடல் அனைத்தும் காற்றோடு காற்றாக ஒளி துகள்களாக கரைந்து விட்டது. அப்போ என்ன மேட்டர்னா, அவர் எரித்து கொல்லப்படவில்லை, இறை அருளினால் அவரது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் வேதிக்கப்பட்டு மனம் என்பது கொல்லப்பட்டு ஆன்மசக்தி அடைந்து பரிபூரணம் அடைந்து விட்டார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு கலந்து விட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றலை வந்து பெறார். இதை எப்படிப்பா நீ சொல்கிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எரித்து கொல்லப்பட்டார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எரிச்சு கொல்லப்பட்டப்ப நீங்களும் கூட இல்லை, நானும் கூட இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு 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 சேனல் ஃபேமஸ் ஆகணும், எதாவது வாய்க்கு வந்தபடி பேசணும் அப்படின்னா, இது எப்படி அப்படின்னா, நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. அது ஒரு டெக்னிக்கல் சைக்காலஜிக்கலான ஒரு டெக்னிக்கல் ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு தகவல்களை எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு மேட்டரை மட்டும் அந்த அந்த வரலாறு பக்கம் போய் ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு 20% உண்மையில் 80% பொய்யை சேர்த்து பேசுறது. அப்படின்னா பொய் இந்த சென்ஸ் என்னென்னா, ஒரு சில பேர் வேணும்னே பொய் பேசுகிறாங்க, ஒரு சில பேர் தெரியாமல் பேசுகிறாங்க, ஒரு சில பேர் சேனல் பப்ளிசிட்டியாக பேசுகிறாங்க. அப்படி அல்ல, ஒரு மகான்களை விமர்சனம் செய்வதற்கு எந்தவித தகுதியும் யாருக்கும் கிடையாது. என் கண்களால் நான் பார்த்திருக்கிறேன், பல சித்தர்கள், பல ஞானிகள், பல மகான்கள், பல யோகிகள், இப்போ லைவில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சின்ன சின்ன சித்துக்களை பண்ணி நான் நம்ப முடியாத மேட்டரெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப வள்ளலார் என்பவர் மாபெரும் ஆற்றல் மிக்க ஞானி, உலகத்திற்கே அருட்பெருஞ்சோதி தத்துவத்தை போதித்தவர். அதை மட்டும் இல்லாமல் அன்பு கருணையை பற்றி மிக தெளிவாக தனிப்பெரும் கருணையை பற்றி பேசியவர். அப்போ கருணையில் இருந்து எப்போ தவம் பண்ணாலும் அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெருப்பு எரியுமா, அந்த நெருப்புக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுவார். அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கக்கூடிய ஒரு மகானை பிடிச்சிக்கிட்டு அவர் வந்து எரிச்சு கொண்டுட்டாங்கன்னா, இது எப்போ எந்த விதத்தில் இது நியாயமாக நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது? இதை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் எரிச்சு கொல்லப்பட்டாரா இல்லையான்ற அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க.
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வள்ளலார் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார், திருவருட்பான் ஒன்று எழுதியிருக்கிறாரு, மகாதேவ மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதியிருக்கிறாரு, அதுபோக அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாரு. முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் டைம் இருந்தால் எடுத்து படிங்க. இப்போ நான் வந்து இதை முழுசாக நான் படிக்கலை, ஏன்னா அதுக்கு எனக்கு அவசியப்படலை. ஏன் அவசியப்படலை அப்படின்னா, ஆன்ம உருக்கம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஏற்றக்கூடிய அளவுக்கு உனக்கே சகல சர்வ சித்துக்களும் வந்துவிடும் என்று வள்ளலார் கூறிட்டதுனால ஆன்ம உருக்கத்தை மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அதை மனப்பாடம் பண்ணணும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக படிக்கிறவங்கள நான் தவறுன்னு சொல்ல, படிக்கிறவங்க படிங்க. இந்த தப்பு தப்பாக பேசுகிறவங்க முதல்ல அதை எடுத்து படிங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, வள்ளலார் நல்லவராக கெட்டவரான்றதுக்குள்ளே போவேணா, அவர் எரித்து கொல்லப்பட்டாரா இல்லையான்றதுக்குள்ளே போவேணா, ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போனால் அவர் சொன்னதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஜீவகாருண்யத்தில் இருங்க, நீங்கள் அன்னதானம் அதிகமாக பண்ணுங்கள், பிற உயிர்களை தன் உயிர் போல் நேசிங்க, அகவல் பாராயணம் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக அருட்பெரும் ஜோதி மந்திரம் சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லி முதல்ல ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீங்கள் பொறுமையாக இந்த வாழ்க்கையில் முதல்ல இருந்து பார்க்கணும். நான் ஏன்டா இருந்து பார்க்கணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்காக, உங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக, குடும்பம் நடத்துறதுக்காக 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கராக, ஒரு ஸ்டாஃபாக, ஒரு அடிமை வேலை பார்க்குறீங்க. இந்த வேலை உங்களால் பார்க்க முடியுது. ஆனால் இறைவனை அடைவதற்காக ரூட்டே தெரியாத ரூட்டுக்கு ஒரு சூத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்கிறாரு, ஒரு கான்செப்டை கொடுத்துருக்கிறார். அப்போ அதுக்கு போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு இன்டர்வியூ, வாக்கின் இன்டர்வியூ போனாவே நம்ம தகுதியை அவ்வளோ செக் பண்ணுறாங்க. எப்படி பேசுகிறோம், எங்கேருந்து வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சோம், நம்ம ஆட்டிடியூட் என்ன, கேரக்டர் என்ன, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் நல்ல ஒரு தகவல் வந்திருக்கா நம்மளை பற்றி, இல்லைனா தப்பான தகவல் வந்திருக்கா, இத்தனையும் பார்த்து தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ இறைவனை பார்க்கணுன்றது எப்பேற்பட்ட வேலை, அதுக்கு எவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்கணும். 40-50 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுல இருக்கக்கூடிய பொறுமை, 3-4 வருஷம் உங்களுக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை பார்க்க வேண்டும் என்பதில் அந்த ஆர்வம் இருக்கிறது இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றதில் 3-4 வருஷம் தொடர்ச்சியாக நீங்கள் லாஸை ஃபேஸ் பண்ணி அப்புறம் வெற்றியை பார்க்குற உங்களுக்கு இறைவனை பார்க்குறதுல மட்டும் உங்களுக்கு ஏன் பொறுமை வர மாட்டேங்குது? இப்போ எரித்து கொல்லப்பட்டாரா இல்லையான்றதுக்குள்ளே நீங்கள் தயவு செஞ்சு போகாதீங்க, அதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவர் சொன்னதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போது உடலில் மாற்றம் நடக்குதா, மனதில் மாற்றம் நடக்குதா, ஆன்மாவில் மாற்றம் நடக்குதா? குப்பையெல்லாம் தூக்கி வீசிட்டு வள்ளலாரை இறுக்கமாக பிடிச்சிக்குங்க. இல்லை எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை, எனக்கு ஒரு மாற்றமே நிகழலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் வள்ளலாரை விட்டுட்டு தப்பு தப்பாக வீடியோ சொல்கிறவங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மாற்றிங்கன்னு நான் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லாத ஒரு 5.7, 5.8 இன்ச்சில் இருக்கக்கூடிய எனக்கே இவ்வளோ தோணுது, எனக்கே இவ்வளோ சிந்தனைகள் வருது, எனக்கே இவ்வளோ தூரம் சொல்லி இத்தனை பேர் வாழ்க்கை மாறுது, நானே வள்ளலார் சொன்னதை வச்சு தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில விஷயம் வள்ளலார் சொன்னது, ஒரு சில விஷயம் சிவானந்த பரமஹம்சர் சொன்னது, ஒரு சில விஷயம் அகத்தியர் சொன்னது, இத்தனை வச்சு இத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்ற முடியுது அப்படின்னா, அப்போ வள்ளலார் சொன்னதை நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நிறைய புல்லுருவிகள் இருக்காங்க, நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க, நல்லது பண்ணுற மாதிரியே பேசி கெடுதலை போதிப்பதற்கு நிறைய மக்கள் இருக்கிறார்கள். கவனம் மிகவும் தேவை. உங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஈவில் ஃபோர்ஸஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து அந்த வீடியோ போட்டவங்களை ஈவில் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலை, ஈவிலான எண்ணங்கள் எவன் வச்சுருக்கிறான்னா அவன் ஈவில் ஃபோர்ஸஸ், அது யாரும் நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும், இந்த பக்குவத்தோடு பயணம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் நாம் உபதேசம் செய்த விளக்கு தியானத்தையும் பரம்பொருள் யோகத்தையும் விடாமல் செய்து கொண்டே வாருங்கள். அருட்பெருஞ்சோதியை அகவல் ரெகுலராக படிங்க. உங்கள் வாழ்க்கை எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு உள்ளாகிறது என்பது அப்போது தான் உங்களுக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. ஸோ வள்ளலார் எரித்து கொள்ளப்பட்டாரா? ஆம், எரித்து கொள்ளப்பட்டார். எப்படி எரித்து கொள்ளப்பட்டார்? எப்படி எரித்து கொள்ளப்பட்டார்னா, இறைவனால் வேதிக்கப்பட்டு உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அது இறை பொருளாக மாறி, இறை துகளாக மாறி காற்றோடு காற்றாக கரைந்ததை தவிர வள்ளலாரை எரித்து கொள்ளக்கூடிய சக்தி, அந்த வலிமை உலகத்தில் ஒரு ஆம்பளைக்கும் கிடையாது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். எந்த செல்லக்கண்ணு, அது நாகே செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலக்க போதியார், அசத்த போதியார். ஆனால் இப்போ கடந்த 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டம், நிகழ்ச்சிகள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து நான் வாடகை ஆட்டோ தான் ஓட்டுறேன். வாடகை கொடுத்து இந்த குடும்பத்தை பார்த்து அதை பார்த்து என்னால் முடியலை. சத்தியமாக மகாவிஷ்ணு குருஜி உங்கள்கிட்ட எங்கள் அப்பாவாக நினச்சி கேட்குறேன் தெய்வமே, பார்த்து எனக்கு ஒரு ஆட்டோ மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. நம்ம இந்த நாகேஷ் செல்லக்கண் அவர்களுக்கு ஒரு ஆட்டோ அவருடைய குடும்ப வாழ்க்கைக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக நம்ம வந்து பிரசன்ட் பண்ண போகிறோம். இந்த புண்ணிய காரியத்தில் நீங்களும் ஈடுபடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த பணம் இந்த சமூகத்தில் அவரும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஸோ ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ண போகிறோம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணிங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும்
தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.